ano mic ko nyo tang? எதுக்கு இந்த ஆயத்தை சொன்ன அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்டுறீங்க இல்லையா, இது வந்துட்டு ஜமாயத்தா தான் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஆயத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சதக்கா பற்றி சொல்லும் பொழுது, சதக்கா யாருக்கெல்லாம் உரியது? ஃபுகரா, மசாகின், வல் ஆமிலீனா அலைஹா, அதுக்காக உழைக்கக்கூடியவர்கள். அப்ப இன்பில்டா இருக்கு, நான் அதுக்கு இன்பில்டா இருக்குன்னு சொல்றேன், புரியுதுங்களா? இப்போ தொழுகை அப்படின்னு எடுத்து நம்ம யாரோ ஒருத்தர் தான் இமாம். அங்க கூட இருக்கிறதுல யாருக்கு குரான் அதிகமா தெரியுமோ அவர் தான் இமாம் இல்லையா? அப்ப அதுல வந்து எல்லாரும் ஈக்குவலானா, யாரு ஹிஜ்ரத் பண்ணாங்க, யாரு வயசுல கூடணும், இப்படியே இப்படி பாக்குறோம் இல்லையா? அப்ப அதை விட அந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு ஆளை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது இல்லை. ஒரு இமாமு வேணுங்கிறது ஓகே இருந்தாலும், ஆனா அது என்ன காரணம், அது இண்டிவிஜுவலாக பண்ணலாம், நமக்கு நாமளே இமாமாயிடும். இப்போ ஜக்காத் அப்படி கிடையாது. ஜக்காத்துக்குன்னு ஆமில், ஆமிலுக்கும் ஜக்காத் உண்டு, நல்லா ஆக்கி இருக்கிறது. என்ன அர்த்தம், இப்போ நான் ஜக்காத் கொடுக்கும்போது நானே இருக்கு செலவுக்கு எடுத்துக்கிறதா இல்லை? அப்போ ஆமிலியனை பற்றியுள்ள எல்லா முஃபஸ்ஸிலும் என்ன சொல்றாங்க, அது மக்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு விநியோகிக்க கூடியவர். இப்போ ஜக்காத் அப்படித்தான் இருக்க தவிர, இண்டிவிஜுவலாக நம்ம போய் குடும்பத்தில் கொடுக்குற வேலை கிடையாது. அப்போ அப்படி வரும்போது என்ன, எப்போ நம்ம கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டின் இப்போ நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போ குடும்பத்துக்கு என்ன செய்ய, அவங்களுக்கு என்ன செய்ய, எல்லாம் வரும், எல்லாம் வரட்டும், பொறுமையாக நம்ம படிச்சுக்கிடுவோம், புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு போகும்போது இது வரைக்கும் உங்கள் மண்டையில் இருக்கிறது எல்லாமே இப்போ டெலிட் ஆகிடும் 10 நிமிஷத்தில். அதனால தான் நான் அதுக்கு போகலை, அது இருக்கட்டும். நீங்க போக போக நீங்களே படிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு கையில இருக்க எல்லாமே டாக்குமெண்ட், பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு ஆயத்தும் படிச்சுக்கிடுங்க. அந்த ஆயத்திலிருந்து உங்களுக்கு விளங்கினது ஒரு பேப்பர்ல எழுதிக்கிடுங்க. ரெண்டாவது நான் சொன்னேன்ல, விளக்குற ஆள் நான் இல்லை, எனக்கு தெரிஞ்சதுதான் நான் விளக்குறேன். கூடுதலான விளக்கம் உங்களுடைய தூய்மையை பொறுத்த வரைக்கும் அதான் தருவோம், தெரியுங்களா? உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்க தூய்மைப்படுத்துறீங்களோ இல்ல, சில விஷயம் இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனை ஆயிடுமே இல்லையா? எது சொன்ன மாதிரி, நான் மது வருந்துவதை பற்றியுள்ள புத்தகங்களை வாசிச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன், ரொம்ப கொடூரமா இருக்கும் போது. சரி, இப்ப என்ன முடிவெடுத்தேன், இனிமேல் எந்த புத்தகத்தையும் வாசிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். எப்படி இருக்க முடிவு, இப்ப தூய்மையா தூய்மையா இல்லையா? இப்ப முடிவுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, மேல் தரகளாயிடுது. இப்ப இவ்வளவு நம்ம கேட்டோம், அதனால நம்ம எல்லாம் ஜக்காத்து கொடுக்க தகுதி இல்லைங்க, அது ஜக்காத்து கொடுக்கறவங்களுக்குள்ள சட்டம் அப்படின்னு நீங்க விளங்கி போறதா இருந்தா, நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை, நோ கமெண்ட்ஸ், சரிங்களா? ஓகே, முடிச்சுக்கோமா? சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அஸ்ஹதுல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதுப் இலைக்.